வணக்கம். டுடே ப்ளஸ் டூ பயோஸுவாலஜி சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்ட். வெரி ஃபண்டாஸ்டிக் ப்ரிப்பரேஷன் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐஏஎஸ் சீனியர் எஜுகேஷனிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் எ ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஈக்குவல் டு சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ் ஆல்சோ. பயோசுவாலஜி ப்ளஸ் டூ லெவல் சிக்ஸ்த் சாப்டர் எவல்யூஷன். ஃபேண்டாஸ்டிக் பெக்குலியர் டாப்பிக்கு டார்வின் ஃபின்ச்சஸ், தமிழில் டார்வின் குருவிகள் என்று சொல்லலாம். சார்லஸ் டார்வினும் அவருடைய ஃப்ரெண்டும் கச்சமஸ் பீஹில்ல ஐலேண்ட் பக்கம் சீஷோர்லாம் போகிறாங்க. இங்கே ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டு ஹெர்த்வாம் ஐடென்டி பண்ணுறாங்க. அபவுட் 2 மில்லியன் இயர்ஸ் எகோ காலோஃபேகஸ் என்று சொல்லக்கூடிய காலோஃபாகஸ் பகுதிக்கு அவங்க எல்லாம் ஆரிஜின் ஆஃப் பேர்ட்ஸை அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்பொழுது பார்த்திங்கன்னா அதனுடைய பாடியினுடைய சைஸு, ஷேப்பு, பீக்கு ஷேப்பு. பீக்குன்னா நமக்கு மவுத் இருக்கிற மாதிரி ஃபுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பீக்குங்கிறது பேர்டில் இருக்கக்கூடிய அழகு. இந்த மூக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, சரிங்க. அது ஏன் சார் இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபுட் பிஹேவியருக்கு அந்த பீக்கு மஸ்ட்டு. 2 மில்லியன் இயர்ஸுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, காலாபாகஸ்ங்கிற ஒரு ஐலாண்டு, அங்கே இருக்கக்கூடிய பேர்டு உடைய பாடி சைஸு, ஷேப்பு, பிஹேவியர், ஃபுட் பிஹேவியர். கிட்டத்தட்ட 14 ஸ்பீஷீஸ் இருக்குது. அதில் இன்செக்டு, சீட்ஸு, காக்டஸ் என்று சொல்லக்கல்ல, களி, ஹனி, மகரந்த தேன், அதாவது நெக்டார்னு சொல்கிறோம், ஃபீடிங் பிஹேவியர், ப்ளஸ் அந்த ஹேமோஃப்ளோகினுடைய பிளட்டு, உடம்பினுடைய ரத்தம். இப்படி வெவ்வேறு உணவுப் பொருள்களை சாப்பிடுவதற்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ பாடி சைஸு, ஷேப்பு, பீக், மெயின்லி பீக் சைஸ் வில் பி வேரியேஷன். ஸோ ஒரு ராக்கில் இன்செக்ட் இருக்குன்னா அதுக்கு ஷார்ப்பாக வேணும். ஸோ ஒரு நட்டை கட் பண்ணணும்னா பேரட்டு போல் ஒரு கர்வேச்சர் இன் நேச்சர் வேணும். எப்படி இருக்கணுங்க, ஒரு கர்வேச்சராக இருக்கும் இந்த பீக். ஸோ சீட்ஸு, காக்டஸ் என்று சொல்லக்கூடிய கள்ளி, ஹனியை செக் பண்ணுறதுக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடியது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பாக அந்த பேர்ட்ஸினுடைய என்ன மாறிச்சிங்களா, பீக்கு சைஸ் வந்து வேரியேஷனாக இருக்குதுன்னு நாம் இந்த டெக்ஸ்ட் புக்கில் பீக்கினுடைய சைஸை பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம சொல்லும் பொழுது, டார்வின் பின்ச்சஸில் ஒரு சடன் சேஞ்சஸ், தட் இஸ் எ மியூட்டேஷன் இருக்கிறது. அப்படி ஆஸ்திரேலிய பகுதியில் மார்சிபியல்ங்கிற ஒரு டைப்ஸும், எக்ஸாம்பிள் கங்காரு, பை பாலியூட்டிகள்னு சொல்கிறோம், நார்த் அமெரிக்காவில் ப்ளசண்டா என்று சொல்லக்கூடிய நஞ்சுக்கொடி, கிட்டத்தட்ட இவர் 100 பில்லியன் இயர்ஸில் பார்க்கும் பொழுது ஜாக்ரஃபிக்கல் வேரியேஷன், புவி சார்ந்த அந்த வேறுபாடுகள் ஏற்படுகிறது. அப்பொழுது அது லோகோமோஷன், இடம்பெயர்கிறது. எதற்காக, மைக்ரேஷன் பார்க்குறீங்க, வேடந்தாங்கலில் வரக்கூடிய பேர்டு, சைபீரியா, இத்தாலி, ஃப்ரான்ஸ், 10,000 கிலோமீட்டர், பாஸ்போர்ட் இல்லாமல் பயனாளிகள் நம் பகுதிக்கு விருந்தினர்களாக வந்து இனப்பெருக்கத்தையும் கால சூழ்நிலைக்காக வாழ்ந்து திரும்ப தாய் நாட்டுக்கு, மதர் கண்ட்ரிக்கு, இந்த ஆண்டு திருவண்ணாமலை பகுதிக்கு வருகிறது அல்லது செங்கல்பட்டுக்கு வருகிறது என்றால், இதே அக்டோபர் 25ஆம் தேதி அடுத்த ஆண்டுக்கும் அதே இடத்தில் வருகிறது என்றதை இந்த பேர்டு சயின்டிஸ்ட்டு ஐடென்டி பண்ணியிருக்காங்க ஏவ்ஸில். அப்படிங்கிறது நமக்கு சலீம் அலியினுடைய உதவியால் நமக்கு கிடைக்கும், ஃபாதர் ஆஃப் பேர்டு இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்படி லோகோமோஷன் ஆகுது, மைக்ரேஷன் ஆகுது, நியூட்ரிஷன் உணவு ஊட்டத்துக்காக. ஸோ அதனுடைய சைஸு, ஷேப்பு, என்டையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு ஐடென்டி பண்ணியிருக்காங்க. ஸோ டார்வின் ஃபின்ச்சஸில் வி கலெக்ட் ஸோ மெனி பேர்ட்ஸ் பீக் ஷேப் நம்ம ஐடென்டி பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த பீக் ஷேப்பு அவருடைய ஃபுட் பிஹேவியருக்காக சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஹெரிடிட்டரி வில் பி சேஞ்சஸ், 2 டைப் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒன் இஸ் ஏ மார்சிபியல், எக்ஸாம்பிள் இன் ஆஸ்திரேலியா மோர் தென் 200 டைப்ஸ் வில் பி அவைலபிள். அனதர் ப்ளசண்டா என்று சொல்லக்கூடிய நஞ்சிக்கொடி உள்ளே, இப்போ ஹியூமனில் எப்படி இருக்குது, மதர் அண்டு யங் ஒன்ஸ் கனெக்டட் த டியூப்ஸ் கால்டு, தட் இஸ் அ ப்ளசண்டா. ஆலியன், கோரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய
எம்பிரியோவில் கவர் ஆகிருக்கிறது அப்சர்வ் பண்ணுறோம். தேங்க்யூ.